வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில், துன்பம் எத்துணை வந்தாலும் அந்த துன்பத்தை துடித்தெறிந்து விட்டு இன்பம் மட்டுமே காண முடியும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் ஒரு மூன்று விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு இருந்துவிட்டால் துன்பம் உங்களை அணுகாது நெருங்காது. அதை பற்றி பார்க்க போயிடும். பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல துளாராசியில பிறந்தவங்களுக்கு பலதரப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய சேனல பாருங்க. துலாமில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனை பொறுத்தவரை சுக்கர பகவான். சோ அந்த சுக்கர பகவான் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் காரக கிரகம். ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்றால் சுகத்தை கொடுக்க வேண்டும். அந்த சுகத்திற்கு ஈக்குவலா என்னென்ன இருக்குன்னா, திருமணம், குழந்தை, சொந்த வீடு, வேலை, தொழில், வருமானம். சோ இவை அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கர பகவான் தான். அதனாலதான் ஒருத்தருக்கு சுக்கர புத்தியோ சுக்கர திசையோ வந்துவிட்டால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது என்று அர்த்தம் சொல்வார்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் அப்படின்னா சுக்கர பகவான். சோ அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். சோ அதனாலேயே உங்களை பொறுத்தவரை கண்டிப்பா வருகின்ற வாழ்க்கை துணையும் சரி, நண்பர்களையும் சரி, உறவுகளையும் சரி ஒத்துழைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சொந்த வீடு, சொத்துக்கள், சொந்த வீட்டு பிரச்சனை, சொந்த வீட்டுல கடன் வாங்கின பிரச்சனை. சோ அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். வீடு கட்டும் போது வாங்கும் போது வாங்குகின்ற கடன், சொந்த வீட்டுல கூடிய எதிரிகள் பிரச்சனை, பூரிய சொத்து இருந்தா அதுல வரக்கூடிய பிரச்சனை, இதுதான் உங்களுக்கு பெரிய ரூபமா விஸ்வரூபம் எடுக்கும். அதுலேருந்து நீங்க முத விழிப்புணர்வோடு தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிரச்சனை தீரணும், மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா புதன் என்கிற ஒரு கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். சரிங்களா? திருவெண்காடு சென்று புதனை வணங்கிக்க வேண்டும். ஓகேங்களா? சோ இரண்டாவது, வெளிநாடு வேற ஒரு ஊருக்கு போறது, பயணங்கள் அதிகமா செய்யறது, அலைச்சல் அதிகமா இருக்கிறது போன்றவற்றால் பொருள் இழப்பு உங்களுக்கு ஏற்படும். சோ உங்களுக்கு எங்க மணி ரொம்ப லாஸ் ஆகுதுன்னா, வெளிநாடு போறீங்க, வேற ஊர்ல போய் நீங்க செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதிகமான முறையில் வியாபாரத்துக்காக வெளி பயணங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே போல பயணத்தின் போது வண்டி வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது, ஈக்குகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. சோ இதுல கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். மூன்றாவது விஷயம், கண்டிப்பான முறையில எழுத்துக்கள், கையெழுத்திடுவது, ஒப்பந்தம், டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட், இல்ல உங்களுடைய பத்திரங்கள், சொத்து பத்திரங்கள் அல்லது சர்டிபிகேட் போன்ற பத்திரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, யார்ட்ட கையெழுத்திடுறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த மூன்று விஷயத்திலையும் கவனத்தோடு இருந்து கொண்டால் வாழ்க்கையில் சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தவறாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் நான் சொன்ன வழிபாடுகளை பண்ணுங்க, கண்டிப்பா அந்த பிரச்சனை நீங்க தப்பிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.